சிவில்ஸ் ஆஃபீஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் ஆஃபீஸ் அண்ட் இடிசிஆர் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோகேட்டில் நம்ம ஸ்கேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹோலா, அதாவது எக்ஸ் ஒய் ரெண்டு டைரக்ஷனையும் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் எப்படி ஸ்கேல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பென்டகன் மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கேல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு என்டர் கொடுத்துட்டு பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ பேஸ் பாயிண்ட் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்ற இடத்துல எபவ் ஒன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பிலோ ஒன் கொடுத்தோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் 1.5 அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் பெருசாகும், பிலோ 1.5, 0.6 இந்த மாதிரினா நம்மளுக்கு ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து சின்னதாகிடும். இப்போது எனக்கு ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் மட்டும் எனக்கு ஸ்கேல் பண்ணணும், ஒய் டைரெக்ஷன் ஆர் எக்ஸ் டைரெக்ஷன் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லைன் டூல் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஒரு பென்டகன் இல்லை ஒரு ரெக்டாங்கிள் பாலிலின் எது யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை ஒரு பிளாக்காக மாற்றிக்கோங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதை பிளாக்காக மாற்றிக்கலாம். ஸோ பிளாக்காக மாற்றுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி என்டர், ஆப்ஜெக்டை வந்து நேம் கொடுத்துக்கலாம், பி ஒன்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து பிக் பாயிண்ட், பென்டகனோட ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், என்டர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பிளாக்கு. ஸோ இந்த பிளாக்குக்கு வந்து நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் போகணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணும்போது குவிக் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ரெண்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையானது இப்போ ப்ராப்பர்ட்டிஸ். குவிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது நம்ம அந்த ஆப்ஜெக்ட் உண்டான ஒரு ஹைட்டு இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் அந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு இப்போ தேவையானது ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜியாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எக்ஸ் ஒய் இஜெட் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்மளுக்கு மூணு இது கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ தேவையானது எக்ஸ் இல்லைனா ஒய். ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம 2D தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம், அதனால் எக்ஸ் ஒய் ரெண்டு கோஆர்டினேட் தான் இருக்கும், இஜெட் கோஆர்டினேட் இருக்காது. ஸோ எக்ஸ் டைரெக்ஷனில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1.5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸ் டைரெக்ஷனில் மட்டும் மூவ் ஆகும், அதாவது ஸ்கேல் ஆகும். அதே இது நான் இந்த இடத்துல ஒய் டைரெக்ஷனில் ஒரு 2.5 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒய் டைரெக்ஷன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் இல்லை ஏதாவது ஒரு இமேஜை வந்து அந்த ஒரு லிமிட்டுக்குள்ளே நம்ம செட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள்குள்ளே அந்த இமேஜை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல எக்ஸ் ஒய் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்கேல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மல் ஸ்கேல் ஃபேக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் இமேஜும் உங்களுக்கு ஸ்கேல் ஆகும். அதனால் இந்த இடத்துல எக்ஸ் இல்லைனா ஒய் இந்த டைரெக்ஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் 1.02, 0.3 எந்த ஒரு வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். இதே இது நான் 0.5 கொடுக்குறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். நம்ம அந்த ஸ்கேல் ஃபேக்டரில் என்னவோ அதே தான், பட் இந்த இடத்துல எக்ஸுக்கு தனியாக ஒய்க்கு தனியாக நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.